சமூகம் ஊடக குழுமத்தின் இனிய நத்தார் மற்றும் புதுவருட நல்வாழ்த்துக்கள். வணக்கம். சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய ராணுவத்திற்கு வழங்கப்படுகிறது 3வது S-400 தொகுதிகள். எல்லை கிராமங்களில் அபிவிருத்தி. பாதுகாப்பு கூட்டுறவுகளை அதிகரிப்பதற்கு கஜகஸ்தான் இந்தியா இணைந்து அதிரடி. எல்லை பகுதிகளில் ஆயுதங்களை நிறுத்துவதற்கு அமைக்கப்படும் சுரங்கங்கள். உக்ரைனுடனான தொடர்ச்சியான மோதல்கள் காணப்படுகின்ற போதும் அடுத்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் 3வது S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை சரியான நேரத்தில் இந்தியாவிற்கு வழங்குவதற்கு ரஷ்யா ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக அறியப்பட்டுள்ளது. இந்திய ஆய்வுக்குழுக்கள் சமீபத்தில் ஏற்கனவே ரஷ்யாவிற்கு பயிற்சிக்காக சென்றிருந்த இந்திய விமானப்படை வீரர்களுடன் இணைந்து அங்குள்ள உற்பத்தி நிலையத்தை பார்வையிட்டுள்ளனர். இதன்போதே மேற்கூறியவாறு S-400 தொகுதிகள் 2023 ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் வழங்கப்படும் என தயாரிப்பு நிறுவனம் கூறியுள்ளதாக இந்திய பாதுகாப்பு ஆய்வுக்குழு தெரிவித்துள்ளது. முதல் 2 தொகுதிகளும் ஏற்கனவே முறையே வடக்கு மற்றும் கிழக்கு படை தொகுதிகளில் பயன்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெவ்வேறு வீச்சு ஏவுகணைகளை கொண்ட S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு எதிரிகளின் பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள், போர் விமானங்கள் மற்றும் 400 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கும் ஆளில்லா வான்வழி வாகனங்களை தடுத்து அழிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 ஆண்டுகளில் ரஷ்யாவிடம் இருந்து S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணைகளின் டோவ் ஸ்குவாட்ரான்களை கொள்வனவு செய்வதற்கு இந்தியா ₹35,000 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதன் அனைத்து அலகுகளும் அடுத்த நிதியாண்டில் இந்தியாவிடம் கையளிக்கப்பட முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்போது சீனா மற்றும் இந்தியா ஆகிய இரண்டும் அந்தந்த ராணுவத்தின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை எல்லைக்கோட்டு நிறுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிமிக்கில் உள்ள எல்லை பகுதிகளில் உள்ள 130 கிராமங்களை இந்திய ராணுவம் தேர்வு செய்துள்ளது என கிழக்கு ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராணா பிரதாப் கலிதா வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளார். ஒரு நிகழ்வில் உரையாற்றிய போது இதனை கூறியிருந்த லெப்டினன்ட் ஜெனரல் கலிதா, பல்வேறு அனுமதிகளை பெறுவதற்கு காலதாமதம் ஏற்படுவதால் எல்லைக்கோட்டில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் எந்த ஒரு உட்கட்டமைப்பையும் மேற்படுத்தக்கூடிய பொதுவான அனுமதி ஒன்றை பெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிமில் பல பகுதிகள் சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலங்கள், வனவிலங்குகள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட காடுகளின் கீழ் வருகின்றன என்பதால் இந்த பிரதேசங்களில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பது சவாலாக இருக்கும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் துறைகளில் எல்லைக்கோட்டிற்கு பொறுப்பான கிழக்கு கட்டளை பிரிவு தளபதி சீனாவின் எல்லையில் உள்ள முக்கிய பகுதிகளில் சாலை மற்றும் தொலைத்தொடர்பு வலையமைப்புகளை உருவாக்க பல புதிய பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஜெனரல் கலிதா குறிப்பிட்டு இருந்ததன்படி இத்திட்டத்தின் நோக்கம் மக்கள் வாய்ப்பு தேடி இடம்பெயர்வதை குறைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வது என்பதோடு இனிவரும் நாட்களில் மக்கள் நல்ல வாய்ப்புகளுக்காக அந்த பகுதிகளை விட்டு வெளியேறுவது பெருமளவு குறையும் எனவும் கூறியுள்ளார். எல்லையில் சீனா படைகளை நிறுத்தியுள்ள நிலையில் எல்லை கிராம இந்திய மக்கள் தொடர்ந்து இந்த பிரதேசங்களில் இருப்பது இந்தியாவின் இறையாண்மையை உறுதி செய்வதற்கு அவசியமாகின்றது என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. இராணுவத்தால் தெரிவு செய்யப்பட்ட மொத்தம் 130 கிராமங்களில் 28 கிராமங்கள் சிக்கிமிலும் மற்றவை அருணாச்சல பிரதேசத்திலும் உள்ளன என்று தளபதி கூறியுள்ளார். இராணுவ ராஜதந்திரத்தின் ஒரு பகுதியாகவும் கஜகஸ்தானுடனான வளர்ந்து வரும் மூலோபாய கூட்டுறவுகளை வலுப்படுத்தவும் இந்திய இராணுவமும் கஜகஸ்தான் இராணுவம் மற்றும் 2 நாடுகளின் வான்படைகளும் ஒன்றிணைந்து மேற்கொண்ட கூட்டுப்பயிற்சிகள் நிறைவடைந்துள்ளன. இந்திய விமானப்படையின் MI-17 ஹெலிகாப்டர்கள் ஹெலிபோரின் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டதாக அறியப்பட்டுள்ளது. கடந்த வருடம் செப்டம்பரில் இந்தியாவும் கஜகஸ்தானும் வேடாந்திர இருதரப்பு கூட்டுப்பயிற்சியான GASIN-21 5வது பதிப்பை நிறைவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கூட்டு பயிற்சிகளில் இந்திய ராணுவத்தை பீகார் படைப்பிரிவின் பட்டாலியன் பிரதிநிதித்துவப்படுத்தியதாகவும் ஒரு காண்டிஜன் கமாண்டர் தலைமையில் மொத்தம் 90 வீரர்கள் இருந்ததாகவும் அறியப்பட்டுள்ளது. இந்த ஒன்றிணைந்த இராணுவ பயிற்சியின் நோக்கங்களில் துணை பிரிவு மட்டத்தில் பயங்கரவாத எதிர்ப்பு சூழலில் தொழில்முறை பரிமாற்றம், திட்டமிடல் மற்றும் அவற்றை செயற்படுத்துதல், ஆயுதத்திறன்கள், போர் துப்பாக்கிச்சூடு மற்றும் எதிர்த்தாக்குதல்கள், பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது ஆகியவை உள்ளடங்குகின்றன.
தற்கால போர் யுக்திகளுக்கு இணங்க இந்தியா இனிவரும் நாட்களில் யுத்த சந்தர்ப்பத்தின் போது நீண்ட தூர ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகள் போன்ற ஸ்டார்ட் ஆஃப் ஆயுதங்களை பயன்படுத்தி போர்கள் நடத்த வேண்டியுள்ளதால் தேசிய பாதுகாப்பு திட்டமிடுபவர்கள் எல்லைப்பகுதிகளில் பல்நோக்கு சுரங்க பாதைகள் மற்றும் வெடிமருந்துகளை சேமிப்பதற்காக பயன்படுத்தப்படும் பக்கவாட்டு சுரங்கங்கள் மற்றும் எதிரி ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க ஏவுகணை தளங்களை போன்றவற்றை இணைத்து இருப்பது மிகவும் முக்கியமானது என சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நோக்கத்தில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதை திட்டங்கள் விரைவில் நிறைவு புள்ளியை அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பலிபாரா, சர்துவார், தவாங் அச்சில் உள்ள சேலா மற்றும் நெச்சிப்பு சுரங்கப்பாதைகள் ஜூன் 2023 பொதுமக்களுக்கு திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது மேலதிகமாக எல்லை மாநிலங்களில் முக்கியமான நிலம் சார்ந்த குறுகிய தூர தந்திரோபாயன் ஏவுகணைகள், வெடிமருந்துகள் மற்றும் வெடிப்பொருட்களை வைக்க பக்கவாட்டு சுரங்கப்பாதைகளை உருவாக்குவது குறித்து பரிசீலித்து வருகின்றனர். எல்லைப் பகுதிகளில் சீனா கடினப்படுகொண்டு தடுப்பு நிலத்தடி அமைப்புகளை கட்டமைத்து இதற்கு பதிலடியாக இந்திய தரப்பு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அறியப்பட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டம் ஒன்றில் டிபாங் பிரதேசத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சீனாவின் படைகள் பின்வாங்குவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு இருந்ததாக சீனாவின் உள்நாட்டு பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எவ்வாறாயினும் ஃபாரி டிசோங் பகுதியில் ஏறக்குறைய 4,500 ராணுவ வீரர்களை ஆதரவு ஆயுதங்களுடன் சீனா நிறுத்தி வைத்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதன் காரணமாக எல்லையில் சீனாவின் படைகள் பின்வாங்குவதை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்ப முடியாது என பாதுகாப்பு தரப்பு தெரிவிப்பதோடு எல்லை கட்டுமானங்களை அதிகரிப்பதில் முழு முயற்சியுடன் இறங்கியுள்ளனர். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.